ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி வ்ளாக்ஸ். இந்த வீடியோ வந்து குழந்தை மித்ராவுக்காக ஒரு வீடியோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மித்ராவை பற்றி நீங்கள் பல வழியில் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தோம், நாங்களும் டொனேட் பண்ணியிருந்தோம், மற்றவங்க டொனேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன், நான் இவ்வளோ அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, மெசேஜில் சொல்லியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, நம்ம பாட்டை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்ம விலகி இருக்க முடியல. ஏன்னா வந்து இன்னும் நாள் நெருங்கிட்டே இருக்குது, இன்னும் அதுக்கான அந்த பணம் வந்து சென்று சேரலை, இன்னும் பத்தலை, இன்னும் ஒரு 7 கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தெரியாதவங்களுக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஈரோடு குமாரபாளையம் பக்கத்தில் வந்து ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் வந்து மித்ரா அப்படிங்கிற ஒரு குழந்தை. ஸோ 2 வயசு ஆக போகுது, நம்ம கண்மணியை விட சின்ன பிள்ளை. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ரேர் டிசீஸ், ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படின்னு ஒரு ரேர் டிசீஸ், ரொம்ப கோடியில் ஒருத்தருக்கு, பல கோடியில் ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு வியாதி அது வந்து நம்ம பொண்ணு மித்ராவுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அந்த இதுக்கு மருந்து இருக்குது, ஆனால் அந்த மருந்து வந்து 16 கோடி ரூபாய். ஸோ அந்த மருந்து வந்து 2 வயசுக்குள்ளே போடும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், வியாதி அதை குணப்படுத்த முடியும், ஆனால் அதுக்கு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் இருக்குது. ஸோ முடியாதவங்கனால அதை எப்படி பெறட்ட முடியும், அதை அந்த ஒரு உயிர், சின்ன உயிர், அதை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம கோடி கணக்கில் செலவு பண்ணணும். பட் நம்மளால முடியாது அப்படின்னும் போது அந்த இருக்கிற கஷ்டம் வந்து எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து அவங்க பேரண்ட்ஸ் நிலைமையில் இருந்து நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி, நம்ம வாயில் நுழையாத, நம்ம கேள்விப்படாத, நம்ம பார்த்துடாத ஒரு வியாதி வந்திருக்கு. அதிர்ஷ்டவசமாக அதுக்கு மருந்து இருக்குது, ஆனால் அந்த மருந்தோட விலை 16 கோடி ரூபாய் அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அதுவும் வந்து இப்போ இந்த June 5th தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படிங்கிறத வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. 2 வயசுக்குள்ளே ஊசி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூலை 6th நினைக்கிறேன், 5th 6th வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து 2வது பிறந்தநாள், அதுக்குள்ளே ஊசி போட்டாகணும், அதுக்குள்ளே வந்து அவங்க 16 கோடி ரூபாய் பெரட்டியாகணும். ஸோ இது கேட்கும் போதே தலை சுத்தது ரொம்ப யோசனையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம பண்ண வேண்டியது அதுதான், நம்ம வந்து அந்த பெற்றோர்கள் அவங்களுடைய நிலைமையிலேருந்து நம்ம ஒரு தடவை யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்போ நிறைய ஃபவுண்டேஷன், இப்போ கேரன் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன், கீட்டோ, மிலாப் அப்படிங்கிற இதிலெல்லாம் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆல்ரெடி அவங்க ஆரம்பித்து இந்த 10 நாட்களுக்குள்ளே 9 கோடி ரூபாய் வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயந்தான், நிறைய பேர் வந்து முன் வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் இன்னும் 10th, இன்னும் 6 கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால தான் நம்ம திருப்பி ஒரு தடவை இதை போஸ்ட்டு போட்டால் 10th, திருப்பி ஒரு தடவை நம்ம இதை புஷ் பண்ணுவோம், திருப்பி ஒரு தடவை இதை வீடியோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த குழந்தையோட பெற்றோர்கள், அந்த மிலாப் லிங்க்கு, கீட்டோ லிங்க்கு, கேரன் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனோட அக்கௌண்ட் நம்பர்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறோம். உங்களால் என்ன முடியுமோ ஸோ தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ராஜேஷ் கிச்சன் சார்பாக நாங்கள் வந்து ஒரு தொகை வந்து நாங்கள் ஆல்ரெடி டொனேட் பண்ணியிருக்கோம், திருப்பியும் கொடுக்கறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ உங்களால் முடிந்தது, கேரன் வெல்ஃபேரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10 ரூபாய்க்கு மேலே டொனேட் பண்ணாதீங்க, 10 ரூபா மட்டும் பண்ணுங்கள், ஆனால் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நிறைய பேரை போய் ரீச் பண்ணும்போது, ஸோ ஒவ்வொருத்தரும் 1.5 கோடி பேர் 10 ரூபாயாக கொடுத்தா அது வந்து 15 கோடியாச்சு. ஸோ அப்படி வந்து ஒரு இனோவேட்டிவான கேம்பெயின் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களும் இப்போ ஒரு 60-70 லட்சம் ரூபா வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை கையில் எடுத்து இதை ரைஸ் பண்ணி ஃபண்டு கலெக்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு எங்களுடைய அன்புகள். கண்டிப்பாக வந்து மித்ராவுக்கு அந்த மருந்து கிடைக்கும், அந்த குழந்தையோட உயிர் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ கீழே நம்பர் இருக்குது. ஒரு டீ சாப்பிட்ற அமௌண்ட், ஒரு நாளைக்கு ஒரு டீ சாப்பிட்ற அமௌண்ட், வெளியே போய் ஒரு காஃபி சாப்பிட்ற அமௌண்ட், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அமௌண்ட், எது உங்களால் சின்ன அமௌண்ட், இதை நான் வெளியில் போனால் ஒரு நாளைக்கு இது பண்ணுவேன், இதை நான் தியாகம் பண்ணுறேன் இந்த குழந்தைக்காக இதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் டொனேட் பண்ணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறோம். ஸோ ஷேர் த வீடியோ, முடிஞ்சதை பண்ணுங்க. ப்ரே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ப்ரே பண்ண போறேன்னா என்ன அர்த்தம், நான் வந்து வாயில தொடர்ந்து ஏதோ பண்ணிட்டு நான் சும்மா இருக்க போறேன்னு அர்த்தம், அது பண்ணாதீங்க.
பணம் கொடுக்க முடிந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள், அது அதை விட பெட்டராக இருக்கும். ப்ளே ப்ரே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, நன்றி, தேங்க்யூ.